ஏய் என்ன பா இன்னைக்கு எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க, யாரும் விளையாடுறது ஐடியா இல்லையா? வாங்க பா ஏதாவது கேம்ஸ் விளையாடலாம், செம போரிங்கா இருக்கும். அப்புறமா பண்டி உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நம்ம பார்க்க ஒருத்தங்க வராங்க. என்னதே நம்மள பார்க்கிறதுக்கு ஒருத்தவங்க வராங்களா? அந்த ஒருத்தவங்க யாருன்னு சொல்றியா? அந்த ஒருத்தவங்க யாரும் இல்ல, நான் தான். வந்துட்ட பத்த இல்ல. ஹாய்டா இனியா, எப்படி இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி தகச்சு போய் நிக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன மறந்து போச்சா? நான் தான் ராம், உங்க ஸ்கூல்மேட். அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போகாம இருந்தோட எல்லாத்தையும் மறந்துட்டீங்க போல. ராமண்ணா எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்களும் பிங்கி அக்காவும் சேர்ந்துகிட்டு பயங்கரமா வம்பு இருப்பீங்கல்ல. இப்பதான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டமே, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆமா யானி, இப்ப நானே உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். சோ ராமு உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். பிங்கி, நான் இன்னைக்கு உங்களை எதுக்கு தெரியுமா மீட் பண்ணுன்னு சொன்னேன்? இன்னைக்கு நான் சூப்பரா ஒரு கனவு கண்டேன் தெரியுமா, அது சொல்றதுக்கு தான் நான் மீட் பண்ணுன்னு சொன்னேன். உங்க கனவு சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண கனவு மட்டும் இல்ல, இது அப்படியே நிஜம் மாதிரி இருந்தது. அந்த கனவுல என்ன நடந்துச்சு தெரியுமா? கனவுல நம்ம அப்படியே பெரியவங்களா மாறிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். சும்மா வீட்டில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யலான்னு இருக்கேன்டா. அப்பாடி, எப்படியோ நீ வீட்டில் சும்மா தான் இருக்கேங்கிறத நீனே ஒத்துக்கிட்டல்ல. ஏய் அது இல்லைடா. அது இல்லைன்னா எது? டேய் சும்மா இருக்க மாட்டியாடா, என்ன அப்படி பண்ணுற? டேய் நீ தானடா சொன்ன சும்மா சும்மா இருக்கு, போர் அடிக்கிறீங்க, அப்புறம் திரும்ப என்னையும் சும்மா இருன்னு சொல்லி சொல்ற. ஐயோ முடியலையே. முடியலன்னா விட்டுடுறா, உன்னால அதெல்லாம் முடியாது. டேய் இனியா சும்மா இருக்க மாட்டியாடா, அவன் இந்த நாட்டுக்கு ஏதோ சொல்ல விரும்புறான், அது போய் கெடுத்துட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. டேய் பாத்திய பாத்தியா, நீனு சும்மா இருன்னே சொல்ற, அப்ப எதுக்குடா இந்த மீட்டிங்? என்ன தெரியும் நீ செய்ய போறேங்கிற? அடே அவங்க எல்லாம் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும் மட்டும் தான் சொல்லி தருவாங்க, அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எல்லாம் நீ யோசிக்காம பண்ணாதடா. என்ன பெரிய பின்விளைவு, எல்லா விளைவும் நான் சந்திப்பேன்டா, என்னால முடியும். டேய் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியாடா, யூடியூப் தான் சும்மா இல்லடா, அதுக்கு நிறைய செலவெல்லாம் ஆகும்டா, அதுக்கு எங்கடா போவ? ஒரு போன் இருந்தா போதும், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்னடா கவலை, பேசாம போடா. அடே உன்கிட்ட இருக்கிறது என்னமோ பட்டன் போனு, அதை பத்தி நீ அப்புறம் வீடியோ எடுப்ப. அதெல்லாம் முடியாதுடா, நான் முடிவு பண்ணிட்டேன், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சே ஆகணும். சரி விடு, உன் தலையெழுத்தை யாராலும் மாத்த முடியும். டேய் என்ன ஏன் தலையெழுத்துன்னு சொல்ற? நம்ம எல்லா தலையெழுத்தும் சொல்லுடா. என்னது எல்லா தலையெழுத்துமா? ஆமாண்டா, இந்த யூடியூப் சேனல் நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே செய்ய போவோம். அடே மண்டையா, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, உன்னோட இந்த யூடியூப் சேனல் வச்சுக்கோ, என்னெல்லாம் இருக்காது சொல்லிட்டேன். என்ன பண்றது? புத்திசாலித்தனமா யோசிக்கிறியே. ஐயா ஒரு வழியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு, என்னோட கனவு நனவாக போகுது.
நீ சொன்ன மாதிரி சேனலை ஆரம்பிப்பது எப்படி ரொம்ப ஈஸியா நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறமா யூடியூப் சேனல் வச்சு நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ண போற? யோசி யோசி இடத்துக்கு என்ன பண்ண போறோம்னு யோசிக்க ஆரம்பிடா. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டுல இனிமேல் யோசி யோசிச்சு மண்டை காஞ்சி போக போது போ. ஏய் இங்க பாருங்கப்பா, எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கலாம். சூப்பரான இடம் அது, வாங்க வாங்க போலாம். இவனை நம்பலாமா வேண்டாமா? அட, நம்ம மனசுல நினைச்சது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு?